வணக்கம் காங்கேயன் சேனல் நண்பர்கள் அனைத்தும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு வர்ற கடையேழு வள்ளல்கள் பகுதிகளில் நம்ம இரண்டாவதாக ஒரு மன்னரை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் மற்றும் அவரோட வள்ளல் அவரோட குடைத்திறன் மற்றும் படைத்திறன் அனைத்தையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் ஒருவேளை அந்த காணொலியை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ பட்டனையும் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்விலாதன் ஓரிய வீழ்த்தி அவரை வென்ற திருமுடிக்காரி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர், ஒரு வள்ளல், கடையெழு வள்ளல்களில் இன்னொரு வள்ளல் திருமுடிக்காரி அப்படிங்கிற ஒரு மன்னரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மலையமான் அப்படிங்கிறது என்ன என்னென்னா அவங்களோட குடிப்பெயர், அதாவது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வந்து மலையமான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவங்க மட்டும் அந்த இடத்த ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அவங்க ஆட்சி செஞ்ச இடம் என்ன எது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பின்னாடி பார்க்கலாம். வெறும் காரி அப்படிங்கிற மன்னனாக இருந்தவர் எப்படி திருமுடிக்காரி ஆனார், அவரோட படைத்திறன் என்னென்ன, அவரோட கொடைத்திறன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காலையில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே உள்ள லைக் பட்டன் கொடுங்க, மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மலையமான் திருமுடிக்காரி அவர் ஆட்சி செஞ்ச நிலம் பார்த்தீங்கன்னா திருக்கோவலூர் அப்படின்னு முந்தைய காலத்தில் அழைக்கப்பட்ட இன்றைய காலத்தில் திருக்கோவிலூர் என்று அழைக்கப்படும் இடத்த தான் அவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு தென்பெண்ணாறு அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம காவேரி தென்பெண்ணை பாலாறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தென்பெண்ணை ஆறு வந்து சூழ்ந்து மிகவும் இயற்கை எழிலாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து அவர் ஆட்சி செஞ்ச இடம். அவங்க வந்து ஒரு குறுநில மன்னர் அப்படிங்கிறதுனால அவரோட படை எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சு. ஆனால் வந்து காரி மன்னர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் அது படையெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான படை அமைஞ்சிச்சு. மேலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக அவரோட பேர், அதாவது காரி அப்படின்னு சொல்ல அழைக்கக்கூடிய அவரோட குதிரை, கருப்பு நிறம் பொருந்தி அவரோட குதிரை வந்து அவருக்கு ஒரு அடிஷனல் பலனே சொல்லலாம். என்னென்னா காரி மன்னர் தன்னோட மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்ட ஒரு அவரோட குதிரை வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு சிறப்பு அம்சமாக வந்து இன்னும் வந்து பேசப்பட்டுட்டு வருது வரலாற்றில். நம்ம சொன்ன மாதிரி இப்போ காரி மன்னன் வந்து அந்த மலையநாடு அப்படிங்கிற அந்த திருக்கோவலூர் இருக்கிற அந்த நாட்டை வந்து பொறுப்பேற்றுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவரோட படை வந்து ரொம்ப சின்னது. இவர் வந்து வீரத்தில் வந்து ரொம்பவும் எல்லா வித்தைகளையும், அதாவது கல்வியிலும் சரி வீரத்திலையும் சரி ரொம்ப சிறந்து விளங்குறாரு. பார்க்குறாரு படை எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா வகையான படைகளையும் வந்து தயார் பண்ணுறாரு, அதாவது வந்து ட்ரூப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. காலார் படையாகட்டும் இல்லை வில்வித்தை அந்த படையாகட்டும் இல்லை யானை படையாகட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து தன்னோட படையை வந்து விரிவாக்குறாரு. தனக்கு தெரிஞ்ச யுக்திகளை சொல்லி கொடுத்து தன்னோட குறிப்பிட்ட படை வந்து மிகவும் வலிமையான ஒரு படையாக வந்து மாத்துறாரு நம்ம திருமுடிக்காரி. காரி ஓகே, நம்ம வந்து காரி பற்றி சொல்லிட்டோம். என்ன அவரோட கொலைத்திறன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்னா காரி அப்படிங்கிற கரிய மேகம் வந்து எப்படி வந்து மழை வந்துட்டு ஒரு சோலைவனத்திலேயோ இல்லை வந்து ஒரு நந்தவனம் பூக்கள் நிறைந்த இடத்துலையோ இல்லை வந்து ஒரு குளம் ஏரி அந்த மாதிரி இடத்துல போயிதோ அதே மாதிரி தான் காரி வள்ளல் வந்துட்டு தன்னை நாடி வர்ற புலவர்கள், அவங்க வந்துட்டு புலமையில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாலும் புலமையில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் அதை பற்றி கண்டுக்காமல் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கறதுல மிக சிறந்த வள்ளல் அதுதான் வந்து காரி. எப்படி வந்து மலைமேக வந்து எந்த இடம்னு இல்லாமல் எல்லா இடத்துக்கும் பொழியுதோ அதே போல் ஒரு கொடைத்திறன் கொண்டவர் தான் வந்து திருமுடிக்காரி அப்படிங்கிறது வந்து கபிலர் சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு முறை வந்து பாரி மன்னர்கிட்ட இருந்து இவரை பார்க்கணும், இவரோட கொடைத்திறனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வர்றப்ப என்ன ஆயிருக்குன்னா அப்போ இவர் கொடுக்குற இதை பார்த்துட்டு சொல்லி இவர் ஒரு அறிவுறுத்தலாகவே சொல்கிறாரு, நீ கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனால் வந்து அவங்களோட பாட்டு புலமை அறிஞ்சு நீ கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு திருமுடிக்காரியானவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இந்த பொண்ணோர் மேலேயோ பொருள் மேலேயோ எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, அது வந்துட்டு என்னோட தோள்கள் என் தோள்கள் வலிமை இருக்கும் வரை என்னால் வந்து ஜெயிக்க முடியும், அதாவது வந்து தன்னோட வீரத்து மேலே ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருந்ததுக்கு உதாரணமாக அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தன்னை நாடி வரும் புலவர்களுக்கு
அவர் இருக்க தேர், அதாவது வந்து தேர் அந்த காலத்தில் மன்னர்கள் பயணம் பண்ணக்கூடிய தேர்களை வந்து கொடையாக கொடுத்து அதில் வந்துட்டு புலவர்களை அமர்த்தி ரொம்ப அழகு பார்க்கக்கூடிய ஒரு குணம் படைச்சவராக மன்னர் காரி இருந்திருக்கார். அதனால் கூட அவருக்கு வந்து தேர்வன் மலவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு திருமுடி காரிக்கு. இது வந்து அவரோட குடைத்திறன். இப்போ அவர் வீரத்தில் பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரிய வந்து வீழ்த்தி வீரப்போர் புரிஞ்சு அவரை வீழ்த்தி கொல்லிமலையை வந்து கைப்பற்றி சேரமான் இரும்பொறைக்கு வந்து அந்த நாட்டை வந்து கொல்லிமலையை வந்து கைப்பற்றி கொடுத்துறார். இது எதனால் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நட்பு ரீதியாக, நட்புக்காக வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா ஒரு வீர மிகுந்த படையை கொண்ட திருமுடிக்காரி வந்து பண்ணி கொடுத்துட்றாரு. அது அதனால் வந்து இரும்பொறை சேரல் அதனோட அறிவுரையின் பேரில் வல்வில்லோரிய வந்து போர்கண்டு அந்த போரில் அவரை வீழ்த்தி அந்த கொல்லிமலையை வந்து கைப்பற்றி சேரன்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துட்றாரு. இதை வந்து நமக்கு வந்து என்னென்னா ஓகே வல்வில்லோரிக்கும் திருமுடிக்காரிக்கும் ஏதோ பிரச்சனை போல அதனால தான் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மையான ரீசன் கிடையாது. என்ன ஒரு காரணம் அப்படின்னா அந்த டைமில் வந்து அதிகமாக நெடுமான் அஞ்சு வந்து அவரும் படையில் வந்து ஒரு படை இதுலேயும் சரி ஆட்சி பலத்துலேயும் ரொம்ப ஒரு வளர்ந்துட்டு வந்த ஒரு குறுநில மன்னராக இருந்ததுனால சேரன் இரும்பொறைக்கு வந்துட்டு அவரோட பார்டர் அதாவது எல்லை பகுதியில் வந்து ஒருவேளை அவர் வளர்ந்து வந்துட்டாரா நம்மளோட எல்லைக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கொல்லிமலையை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளால் வந்து அங்கிருந்து படை தளவாளங்களை அமைச்சு அதிகமான வந்து தோற்கடிக்க முடியும் போரில் அப்படின்னு சொல்லி அவரோட திட்டம் உள் திட்டம் தீட்டி அதனால வந்து நம்ம வந்து திருமுடிக்காரியை சொல்லி வல்வில்லோரியை வீழ்த்தி அந்த கொல்லிமலையை வந்து கைப்பற்றினார். இதை புரிஞ்சுக்கிட்ட இதை சுதாரிச்சுக்கிட்ட அதிகமாக நெடுமான் அஞ்சு வந்து என்னன்னா இந்த எல்லை பிரச்சனைனால இது வந்து ஓரிக்காக நடந்த தாக்குதல் கிடையாது, நம்ம வந்து படை வந்து அதிகம் பண்ணிட்டு போறோம் நம்மளோட ஆட்சி நாடு வந்து அதிகமாயிட்டு போகுது அப்படிங்கிறத சுதாரிச்சுக்கிட்ட மும்முடி சோழல்ல மும்முடி மன்னர்களை ஒருவரான சேரன் இரும்பொறையில்லாதன் தான் வந்துட்டு இதை தடுக்கிறதுக்காக ஒரு இது எடுக்கிறாரு அப்படின்னு சுதாரிச்சுட்ட அதிகமாக நெடுமான அஞ்சு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அன்னைக்கு இல்லாமல் ஒரு ஒரு அந்த டைமில் அதாவது வந்து ஒரு போர் முடிஞ்சதுன்னா வந்து போர் வீரர்கள் வந்து டயர்டாகவும் அது அந்த யானை படையாகட்டும் குதிரைகளாகட்டும் அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் அந்த நைட் டைமில் வந்து கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுறாரு அதாவது வந்து நம்ம காரியை. ஆனால் வந்து காரி வந்துட்டு எந்த போர்லேயும் தோல்வி வராதவர் அப்படிங்கிறது இது வரைக்கும் அவரோட ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் முதல் முறையாக அவர் தயாராக இல்லாததுனால அவர் வந்து இந்த போரில் தோற்று போயிடுறாரு. அது மட்டும் இல்லை அவர் தோற்று போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நட்பு நாடான அதியமான் வந்து தன்னை நோக்கி படையெடுத்து விடுவார் அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. அதியமான் வந்து படையெடுத்து போகிறதுக்கு காரணம் ஒன்று வந்து சேர நாட்டு மன்னன் வந்து மறைமுகமாக தன் மேலே ஒரு இது கோபம் கொண்டிருக்காருங்கிறது மட்டும் இல்லாமல் ஓரி வந்து தன்னுடைய சிறந்த நண்பர் அவர் வந்து போரில் தோற்று போயிட்டாரே அப்படிங்கிற கோபத்தினாலேயும் வந்து அவர் படையெடுத்து போகிறாரு. இதில் தோல்வியுற்ற காரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ வந்து நம்ம சேரமன்னரை தேடி நாடி போகிறாரு. ஏன்னா வந்து தன்னோட நாட்டை விட்டுட்டு அவர் சொன்னதுனால தான் அவரோட தூண்டுதல்னால தான் வந்து நான் வந்து வல்வில் ஓரி அடித்தேன் போரில் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன் இப்போ உங்களால் வந்து எனக்கு வந்து அதியமான் வந்து போட்டிக்கு வந்துட்டாரு போருக்கு வந்துட்டாரு நான் வந்து இப்போ என்னோட நாட்டை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சம் புகுந்துடுறாரு சேரன் மன்னன் கிட்ட. ஸோ அப்போ வந்து இதை எதிர்பார்த்துட்டு இருந்த சேரன் மன்னன் என்ன செய்கிறாரு அப்படின்னா சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படைகளை வந்து காரி மன்னருக்கு துணையாக அனுப்பி மீண்டும் அந்த அவர் ஆட்சி செய்த திருக்கோவிலூர் அந்த பகுதியை வந்து மீண்டெடுக்குமாறு அவரோட படையை சேர்த்து அனுப்பி வைக்கிறாரு காரியோட தலைமையில். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா படைகளை திரட்டி கொண்ட காரி வந்து அதியமானுடன் சண்டை போட கிளம்பிட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் ரொம்ப வெகுநாளாக வந்து சண்டை போடுறாங்க, சண்டை வந்து உயர மாதிரி இல்லை போயிட்டே இருக்கு. ஒரு டைம்ல வந்து காரியோட வேல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதியமானோட மார்பில் பாஞ்சிருது. ஸோ உடனே வந்து என்ன ஆயிருதுன்னா அவர் வந்து சரிஞ்சு முதலுதவிக்காக வந்து தன்னோட கோட்டைக்கு உள்ளே போயிடுறாரு. திருப்பியும் வந்துட்டு அவர் வந்து அந்த புண்கள்லாம் சரியாக ஆடுறதுக்கு முன்னாடியே மறுபடியும் போருக்கு வந்துடுறாரு. ஸோ போருக்கு வந்த டைமில் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா புண்ணு சரியாகாத காரணம் ஒன்றுனாலையும்
மற்றும் அந்த போர்ல வந்து மறுபடியும் தன்னோட எல்லா யுக்தி காரி உபயோகித்ததுனாலயும் வந்துட்டு மறுபடியும் அவரோட வேல் வந்து அவரோட மார்பில் பாஞ்சு அதியமான் வந்து இறந்து போயிடுறாரு. அதியமான் இறந்த உடனேயே வந்து அந்த அவரோட அவர் இழந்த அவரோட சொந்த ஊரான திருக்கோவிலூர் மலை வந்து தன்னோட கைக்கு வந்துருது. ஸோ மிகவும் சந்தோஷத்தில் இருக்காரு திருமுடிக்காரி. என்னடா போர்ல ஜெயிச்சிட்டோம், நம்ம நாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட படை வீரத்தை வந்து நிறுத்தலை. திருப்பி அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, அதாவது வந்து அந்த காலத்து ஆட்சி செஞ்ச மும்முடி மன்னர்களான சேர மன்னராகட்டும், சோழ மன்னர்களாகட்டும், பாண்டிய மன்னர்களாகட்டும், ஆகிய மூவருக்குமே எந்த பாகுபாடும் இன்றி யார் உதவின்னு கேட்டாலும் எல்லாருக்குமே வந்து உதவி செய்ய போயிடுறாரு. சேர மன்னருக்கு வந்து சோழனுக்கு சேரருக்கு போர் வருது அப்படின்னா, சேர மன்னர் வந்து உதவி கேட்டார்னா அவருக்கு சாதகமாகவும் போய் சண்டை போடுறாரு. சோழ மன்னர் கேட்டாருனால சோழ மன்னருக்கு சாதகமாகவும் போய் போட்டி போடுறாரு. இதனால என்னன்னா, எந்த மன்னரோட படையில காரி இருக்காரோ அந்த படை வந்து உறுதியா வெற்றி அடையும் அப்படிங்கிறது 100% வந்து எல்லாராலையும் நம்பப்பட்டது. அதுதான் வரலாறாகவும் இருந்திருக்கு. எந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி திருமுடிக்காரி நிக்கிறாரோ அந்த படை தான் வந்து வென்றிருக்கு. அவர் வந்து தோற்ற ஒரே போர் வந்து தயாராகாத நிலையினால தோற்றது வந்து தன்னோட சொந்த ஊரான திருக்கோவிலூர் மலையை மட்டும்தான் அவர் வந்து விட்டுட்டாரு. அந்த திருக்கோவிலூர் மலை வந்து மலையமான் நாடு மலாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலாடு அப்படிங்கிற இடத்த தான் வந்து அவரால் தோக்க முடிஞ்சு, அதுவும் தயாரா நிலையில் இல்லாத ஒரே காரணத்தினால. இதை புரிஞ்சுக்கிட்ட மன்னர்கள் வந்து அவர் இது பண்ணி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு டைம், அதாவது வந்து எப்பவுமே வந்து போர் சண்டை அப்படின்னே இல்லாமல் அந்த மும்முடி மன்னர்களும் வந்து நாட்டை எப்படி முன்னேற்றது, அதாவது வந்து சொல்லணும்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது, தமிழ்நாட்டை எப்படி அவங்களோட சொந்த டைனாஸ்டியை வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு வளமிக்க டைனாஸ்டியாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி மூன்று மன்னர்களுமே ஒரு சுமூகமான இருந்த காலங்களும் உண்டு. அந்த சமயத்தில் சங்ககால புலவர்களான கபிலர் மற்றும் பல புலவர்கள் எல்லாம் சேர்ந்து திருமுடிக்காரியோட வீரத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவரோட வீரம் வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த காலத்தில். ஸோ அவருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சிறப்பு பண்ணியே ஆகணும்னு ஒரு கோரிக்கையாக வைக்கிறப்போ அதை ஏற்றுக்கிட்ட மும்முடி மன்னர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சரி நாம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதை பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த அன்னைக்கு நாங்கள் ஒரு சிறப்பு செய்ய போகிறோம், அதாவது நம்ம காரி மன்னருக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்ய போகிறோம். என்னதான் அவர் வந்து போர் டைமில் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சப்போ அவங்க வந்து என்ன பரிசில் கொடுத்தாலும் அவரோட வீரம் வந்து அந்த டைம்ல வந்து இன்னும் இன்றியமையதா இருந்ததுனால மேலும் புலவர்களோட வேண்டுதலின் படியும் என்ன செய்யறாங்கன்னா, சரி அதாவது வந்து மும்முடி மன்னர்களுக்கு உரித்தேயான திருமுடி, அது வந்து எந்த ஒரு மன்னர் குறுநில மன்னருக்கோ எந்த ஒரு வேந்தருக்கோ அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா வந்து காரியோட கொடை திறனும் படை திறனும் வந்து ரொம்பவே அதிக அளவுல இருந்ததுனால அந்த மும்முடி மன்னர்கள் சேர்ந்து அந்த திருமுடி அந்த கிரீடத்தை வந்து அவருக்கும் கொடுக்கலாம், அவருக்கு உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான தேதியும் அறிவிக்கிறாங்க. அந்த நாளில் வந்துட்டு அப்படி முடிவு மன்னர்களால் முடிவு செய்ய அந்த நாளில் வந்து இந்த குறிப்பிட்ட திருமுடியானது காரி மன்னருக்கும் வழங்கப்பட்டு அன்று முதல் காரி மன்னர் திருமுடிக்காரி, அதாவது மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்றாங்க. அன்று முதல் காரியோட பேர் வந்து திருமுடிக்காரி அப்படின்னு மாறிடுச்சு. எல்லாருக்கும் இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பேரு மன்னர்கள் பற்றி, அதாவது நம்ம பார்த்துட்டு வர சங்ககால மன்னர்களான கடையேழு வள்ளல்களில் இன்னொரு மன்னர் பற்றி பார்க்கறதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காங்கேயன். நன்றி. ஜெய்ஹிந்த்.